அவர் ஒரு இதில் இன்டர்வியூ கொடுத்துருந்தார்ல ஆர்யா சார், யாரை பார்த்தாலும் முறைக்கணும் யாரை பார்த்தாலும் அடிக்கணும்ன்ட்டு. அது மட்டும்தான் படத்தில் பண்ணார், யாரை பார்த்தாலும் முறைச்சார், ஏன்னு கேட்டாலே அடித்தார். தலை படம் நடுவில் கொஞ்சம் லாகாக இருந்துச்சு தலை, என்னடா இது ரொம்ப நேரமாக போகிற மாதிரி இருந்துச்சு. அதான் ஃபைட்டு ஃபைட்டே ஒரு நீங்கள் ஒரு 2.5 மணி நேரம் படம்னு வச்சுக்கோங்களேன், அதில் 1.5 மணி நேரம் ஃபைட்லேயே உங்களுக்கு போயிடும். ஸ்டார்டிங் சீனே ஃபைட் தான், எண்டிங் சீனும் ஃபைட்டில் தான் முடியும் உங்களுக்கு படமே. நடுவில் ஒரு 4-5 ஃபைட் வந்துடும், ஆனால் நல்லா தான் இருக்குது பார்க்க, ஃபைட் நல்லா தான் இருக்குது, ஆனால் லாஜிக்லாம் நீங்கள் பார்க்க முடியாது இந்த ஃபைட்டில். நீங்கள் லாஜிக் பேஸ் பண்ணலாம் கதை அதான் ப்ரோ. ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கே ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிடுவானுங்க, அந்த பழைய முன்னாடி எப்படி வந்தாங்க. அதான் ப்ரோ அந்த பொண்ணு மண்ணு அதை பற்றி தானே சொன்ன, அதான் மகாபாரதத்தில் மண்ணுக்காக சொல்லு அதெல்லாம் ஸ்டார்டிங் சொல்லுவாங்க ப்ரோ. அதான் பொண்ணு மண்ணு அதுக்காக தான் சண்டை, அதை பேஸ் பண்ண மாதிரி ஸ்டோரி தான் இது. எப்படின்னா ஒரு அந்த ஹீரோயினுக்கு ப்ரோ, ஹீரோயினுக்கு 100 ஏக்கர் நிலம் இருக்கும் ப்ரோ, 6 வீடு இருக்கும். அதனால அவங்க அந்த சொந்தக்காரங்க 2 பேர் வந்து கல்யாணம் பண்ணணுன்னு நினச்சிப்பாங்க. ஆனால் அதுக்கு பதில் ஆர்யா நடுவில் வந்து கல்யாணம் பண்ணுறாரு. ஆர்யா என்னன்னா அவங்க மாமாவோட பையன், அது அவங்களுக்கு தெரியாது. கடைசியில் தெரிய வந்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறாங்க. அவள் தான் அந்த ஸ்டோரியே நான் சொல்லி முடிச்சிட்டேன். எல்லாமே பிடிச்சிருக்கு படத்தில். பிஎன்சி படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. இப்போ மண்ணு நிலம் பொண்ணு இதுக்காக தான் இன்றைக்கி ஆதி காலத்துலேருந்து இருக்காங்கிறத இந்த படத்துலேயும் சொல்கிறாங்க. லாஜிக்கெல்லாம் பார்க்காம போய் பார்த்தா பிடிக்கும். ஆனால் ஒரு முந்தைய படத்தில் எப்பவுமே அப்புறம் கொம்பன் படத்தில் எல்லாமே இருந்தது. ஆனால் இது அது எதுவுமே இதில் மிஸ்ஸிங், எல்லாமே படத்தில் ஃபைட் மட்டும்தான் இருக்குது. ஆர்யா பிரபு நல்லா நடிச்சிருக்காங்க, மற்றபடி வேறு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை படத்தில். என்ன கொம்பன் ஒரு முத்தைய படம் எப்படி இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும், காமெடி இருக்கும், ஜாதியை வந்து டைரெக்டாக காட்டாமல் மற்ற படம் ஜாதி படங்கள் மாதிரி இல்லாமல் மேலோட்டமாக சொல்லுவார். பட் இதில் வந்து ஒரு பொண்ணு மண்ணை பற்றி மட்டும்தான், மண்ணையும் பொண்ணையும் ஆசைப்பட்டு அது என்னெல்லாம் நடக்கும், கடைசியில் அது எங்கே போய் முடிவுன்ற மாதிரி தான். மற்றபடி புதுசாக எதுவும் இல்லை, வேறு எதுவுமே இல்லை ப்ரோ. படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் 6 ஃபைட்டு செகண்ட் ஆஃப் 6 ஃபைட்டும் பிரித்து கொடுத்துருக்காரு, அவ்வளோதான். ஃபைட்டும் பயங்கர ஸ்லோவில் ஸ்லோ மோவில் எடுத்திருக்காங்க. இப்போ எப்படி இருக்கும் அது முத்தைய படத்தில் எதிர்பார்த்த அந்த மாதிரி இல்லை. ஃபஸ்ட் ஷோ ஆல்ரெடி 1 ஹவர் லேட்டு, கேடிஎம் வந்ததே லேட்டு. இவ்வளோ பொறுமையாக இருந்து போய் பார்த்ததுக்கும் பெருசாக ஒன்றும் கொடுக்கலன்றது தான் உண்மை. எதிர்பார்த்த மாதிரி எதுவும் இல்லை. இது இந்த ட்ரெண்ட்லேருந்து வெளியிலேருந்து வேறு எடுத்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது, அவ்வளோ. ஸ்டண்ட்டு சூப்பராக இருந்ததுங்க, ஸ்டண்ட்டு நல்லா இருந்தது. ஜி பிரகாஷ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருந்தது. ஆர்யா சாருக்கு வந்து இந்த கெட்டப்பே ரொம்ப புதுசாக இருந்தது, நல்லா இருந்தது. இந்த மாதிரி நிறைய ஒரு ட்ரை பண்ணலாம், வில்லேஜ் பேக்ட்ராப்பில் நிறைய படங்கள் பண்ணணும், அவ்வளோதான். ஸ்டண்ட்டு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சென்டிமெண்ட் செகண்ட் ஹாஃபில் ஸ்ட்ராங்கான சென்டிமெண்ட்டு நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. ஃபஸ்ட் ஹாஃபில் மட்டும் இவ்வளோ ஃபைட்டு எதுக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஓகே, இவனுக்கு இவன் அப்படிப்பட்ட ஆள் தான், அவனுக்கு இப்படி நடக்குதுன்னா அவன் இப்படி தான் பண்ணுவான், அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃபில் படம் ஃபுல்லாகவே ஃபைட்டு தான், இந்த படம் ஃபுல்லாகவே ஆக்ஷனாக தான் இருக்கும். ஆனால் அது போக போக செகண்ட் ஹாஃப்க்கு மேலே தான் ஓகே இப்படிப்பட்ட ஆள் தான் அப்படின்றப்போ அது கதைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருந்தது. சீரதம் படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னு தெரில, ஆனால் படம் நல்லா இருந்துச்சு. அவர் கேரக்டர் ராவாக இருந்துச்சு. இதோட ஃபஸ்ட்டு அவரோட ஃபஸ்ட்டு இதில் இந்த மாதிரி நடிக்கிறது கிராமத்து ஸ்டைலில் நல்லா இருந்துச்சு படம். அவர் ஒரு இதில் இன்டர்வியூ கொடுத்துருந்தார்ல ஆர்யா சார், யாரை பார்த்தாலும் முறைக்கணும் யாரை பார்த்தாலும் அடிக்கணும்ன்ட்டு. அது மட்டும்தான் படத்தில் பண்ணார், யாரை பார்த்தாலும் முறைச்சார், ஏன்னு கேட்டாலே அடித்தார். படம் நல்லா இருந்துச்சு, ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, அது ஒரு டைப் ஆஃப் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு, இதுவும் நல்லா இருந்துச்சு. விரும்பினாவது நம்ம சொல்லலாம், லைக் அவன் அவங்க அப்பா மேலே இருக்க கோவத்தில் அத்தனையும் பண்ணான்ட்டு, இது எதுக்கு அவன் லைக் அந்த பொண்ணுக்காகவும் மண்ணுக்காகவும் அடிச்சுக்கிட்டாரு, அது அப்படியே போயிடுச்சு அவள் தான். லைக் கான்செப்ட்னு பார்த்தா இதில் எதுவும் பெருசாக இல்லைங்க. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அது போரிங்காக போகிற மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் நல்லாவே போச்சு. ஃபைட் சீக்வன்ஸ் ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து என்னி வரைக்கும் ஃபைட் சீக்வன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இல்லை அந்த ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அவங்க லைட்டாக ஸ்டார்டிங் எடுத்தோன்னே கொஞ்சம் அந்த இது மாதிரி போயிட்டு இருந்தது. ஸோ ஓகே இதுவாக போகமான சொல்ல வேறு மாதிரி கொஞ்சம் போச்சு. எமோஷ்னல் ஸ்டோரி நல்லாயிருக்கு, பண்ண நல்லா பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் நல்லா படம் படம் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் உறவுகளை பற்றி சொல்லியிருக்கேன், நல்லா இருக்கு பாருங்க. படம் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஹீரோயினி வந்து அண்ணனோட பசங்களை வந்து இவங்க வந்து இவ எடுத்து பார்த்துக்கிறாங்க, பசங்க சொத்தை வந்து காப்பாற்றுற மாதிரி பார்க்குறாங்க. வேற ஏதாவது அந்த விஷயம் கருத்து கண்மையாச்சா? கண்டிப்பாக ஒர்க் இதாகும். சூப்பராக இருக்கும், இது வேற லெவலாக இருக்கு. ஃபைட்டுக்காகவே படம் பார்க்கலாம் ஜி. ரொம்ப நாள் கழிச்சு ஆர்யாவை பார்த்துருக்கோம், நல்லா ஃபைட் சீன்லாம் செம்மையாக பண்ணியிருக்கிறாரு. ஃபைட்டு சாங்கு எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. கொஞ்சம் அப்பப்போ லீக் வந்திருக்கு, படம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. எதனால் அந்த மாதிரி இருக்கு அது புரியல, படம் புரியலைங்களா? என்ன சொல்ல வராங்கன்னு புரியல, என்ன சொல்ல வராங்க நிஜமாக புரியல. படம் ஃபுல்லாக லேக்காக தான் இருக்குது, நம்ம அதை சொல்ல முடியல.
கேளுங்க, படம் பார்த்தாங்க எங்கள் வீட்டிலலாம். அவருக்கு அதெல்லாம் சூப்பராக செட்டாக இருக்குது. ஆக்டிங்லாம் குறை சொல்ல முடியாது ஆர்யாவோட ஆக்டிங்கு. முத்தியாவோட டைரக்ஷன் எப்பவும் பழைய போல தான், அதே இது தான். படம் ஃபுல்லாக ஒரே ஃபைட்டாக தான் இருந்துச்சு. ஃபைட் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு சில சீன் மட்டும் கொஞ்சம் லைட்டாக போகிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி நான் எதுவுமே எதிர்பார்த்து வரல. ஃப்ரெண்டு டிக்கெட் எடுக்கும்போது கூப்பிட்டா, சரி டிக்கெட் போட்டுவிட்டோம், அதுக்கு தான் வந்தானே. படம் இருந்துச்சு ஆர்யா ஃபுல்லாக ஃபைட்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஹீரோ ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு. ஸ்டோரி என்ன ஸ்டோரி தான் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, மண்ணுக்காகவும் பொண்ணுக்காகவும் நடக்கிறது வந்து ஒரு கதையை வந்து கொண்டு போயிருக்காங்க. லாஸ்ட்டில் எப்படி சொல்ற பருத்தின் மாரி கொஞ்சம் அவர் அந்த இதுலாம் அப்படியே இருந்துச்சு. ஒரு சண்டே மாரி சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு நேர்மையாக இருப்பார். See, if you want to have sex with me, then do it and forget it. இந்த காதல் கல்யாணம்லாம் வேண்டாம்.